கர்த்தருள் சகலமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் சுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 117 நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து இருங்கள். அப்பொழுது உலகில் எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் அது உங்களை அணுகாது. அவிச்சுடனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் உடனங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் யாக்கோபு 4:7. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நன்றி. Thank you.
கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 114வது வாரத்திலையும் கூட ஆண்டோட வசனத்தை நாம் ஆண்டோட கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் யாக்கோபு 4:7. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜாம்பியா நாட்டில் ஒரு மிருகக்காட்சி சாலை இருந்ததாம். இந்த மிருகக்காட்சி சாலை மிகவும் பெரிய மிருகக்காட்சி சாலையாக இருந்தபடினாலே அநேக காட்டு மிருகங்களை அதிலே வைத்து வளர்த்து கொண்டிருந்தார்களாம். காட்டு மிருகங்களெல்லாம் ஒரு இடத்துல அதை தனியாக உலாவ விட்டு அதுக்கு அது பக்கத்தில் நிறைய அடைப்புகள் எல்லாம் போட்டு சுற்றி மக்களெல்லாம் நின்று கார்லேயோ இதுலேயோ போய் பார்க்கும்படியாக அந்த மிருகக்காட்சி சாலையில் அமைப்பு ஏற்படுத்தி இருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் கூட்டம் அங்கே சென்றிருக்கிறது. அப்படி அவர் செல்லும் பொழுது அவர் கண்ட ஒரு காட்சி அவர்களை மிகவும் அதிர வைத்திருக்கிறேன்னு சொன்னால், ஒரு யானை குட்டியை தன்னுடைய தாய் யானை விட்டு பிரிந்து அது தனியாக வந்து விட்டதாம். அப்படி வந்த சமயத்தில் அநேக சிங்கங்கள் ஒன்று சேர்ந்து அந்த யானைக்குட்டியை துரத்தி கொண்டே இருந்திருக்குது. ஆனால் அந்த யானைக்குட்டி அப்படி இப்படிமா அசைஞ்சு அந்த சிங்கங்களுக்கு பிடி கொடுக்காமல் தப்பித்து விட்டதாம். இவர்களுக்கு முதல்ல எந்த விதமான உதவி நாம் செய்ய முடியலேன்னு சொல்லி நினைத்திருந்தவர்களுக்கு அந்த யானைக்குட்டி அந்த சிங்கங்களிலிருந்து தப்பித்ததை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியமா, எப்படி இந்த யானைக்குட்டி தப்பித்ததுன்னு சொல்லி அந்த யானைக்குட்டிக்கு ஹெர்குலஸ் என்று சொல்லி பெயரிட்டார்களாம். அந்த யானைக்குட்டியினுடைய பெயர் ஹெர்குலஸ்ன்னு சொல்லி வைத்து அதை உலகம் எங்கும் பறைசாட்டினார்களாம். அருமையானவர்களே, இப்படிதான் சாசானவன் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் அவை நம்முடைய அநேக சோதனைக்குள்ளாக்கி பாவத்துக்குள்ளாக்கி நம்ம எப்பமாவது கீழே தள்ளலாமான்னு சொல்லி அவை அதிகமாக யோசித்து கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோட அந்த துணையோடு சாசை எதிர்த்து நிற்க வேண்டுமா? இதுதான் வேத சொல்கிறது. பாருங்க, இப்போ 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்குது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியாளரான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம் என்று சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி சொல்றான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றித் திரிகிறானா? ஆனால் சிங்கம் இல்லை, சிங்கம் போல அவன் நம்ம பயம் காட்டிக்கிட்டு பயத்து முதல்ல கொண்டு வருவான். இந்த ஒரு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஒரு பயத்தை கொண்டு இதில் நமக்கு என்ன ஏற்பட்டுருமோன்னு சொல்லி பயத்தை கொண்டு வருவான். அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர்களோட சேர முடியாதபடிக்கு நமக்கு அநேக காரியங்களை அவன் சோர்வுகளை கொண்டு வருவான். அப்படியே அவன் வலையிலே விளை வச்சிருவான். அதனாலதான் நம்ம எப்போது என்ன எப்படி இருக்கணுமா? எதிர்த்து நிற்கணுமா? பிசாசு வரும்பொழுது எதிர்த்து நிற்கணும். நம்முடைய கண்ணெதிரை அவன் பிசாசு ஒரு மனித உருவமாக அவன் வரமாட்டான். பிரச்சனைகள் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு துக்கம் மூலமாக தான் அவன் நம்ம இடத்துல என்ன செய்வான், வருவான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அதை அநேக நேரங்களில் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது இயேசு சொன்ன போல அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சொல்லும் பொழுது அவன் என்ன செய்வான்? நம்மை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இந்த பிசாசு நம்ம துரத்துது, பிசாசு நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆண்டவர்கிட்ட நம்ம நமக்கான காரியங்களை செய்யும் பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடி போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் துக்கங்கள் வரும்பொழுது நாம் அதிலே மூழ்கி விடுகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழியே இருக்காது. ஆனால் அப்படி இல்லாமல் விசுவாசை நீ தூரப்போ, என் இயேசு பெரியவர், என் இயேசு என்னுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் பெரியவர் என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது அவன் என்ன செய்வான்? நம்ம விட்டு ஓடி போவான். நம்ம லூக்கா அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இயேசுவானவரே பிசாசு விட்டு வைக்கல, அவனையே என்ன செய்தான்? அவரையே அநேக நேரங்களில் அவனை அநேக கேள்விகள் கேட்டு வசனங்கள் மூலமாக அவனை மடக்க பார்த்தான். ஆனால் அப்படி ஒரு நிலைமையில ஆண்டவர் என்ன செய்தார்? விழிப்போடு இருந்து வசனங்கள் மூலமாக, வேத வசனங்கள் மூலமாக அவனை ஜெயித்தார்கள். அப்படியே நாமும் கூட என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பயந்து இருந்தோம்னு சொன்னால் விசுவாசம் கொடுத்து நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. பாருங்க, நாமும் ஆவிக்குரிய ஹெர்குலஸாக நம்ம ஆக வேண்டும் என்று சொன்னால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவர் நமக்குரிய நித்திய ஜீவனை அதற்காக நமக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்தட்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். சத்தியவேதம்